Hello guys, நானும் மேரல் வான். இன்னைக்கு நாம இந்த வீடியோல ஸ்ரீலங்காவில் இருக்கிற ரத்ன ஜாய் ஜெம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜெம் ஷாப்புல போக போறோம். இந்த ஷாப்புல பாத்தீங்கன்னா சிந்தடிக் ஸ்டோன்ஸ், குவார்ட்ஸ் அந்த மாதிரியான ரொம்பவே சின்ன விலையில் இருக்கிற ஸ்டோன்ஸ்ல இருந்து டயமண்ட், எமரல்ட், ரூபி அப்படிங்கிற ரொம்பவே பெரிய விலையில் இருக்கிற ஸ்டோன்ஸ் வரைக்கும் எல்லா வகையான ஸ்டோன்ஸும் இருக்கு. ஸோ நம்ம இந்த ஜெம் ஷாப்புல போய் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க முதல்ல நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலன்னா கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்துருங்க. வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, இந்த ஷாப்பில் போனது முதல்லையே பார்த்தீங்கன்னா க்ரீன் கோல்டு, அமதிஸ்ட், பிங்க் டொபாஸ் இந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவான, அதிக அளவு ரேரான ஸ்டோன்ஸ் கிடையாது. அதனால் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு கேரட் 250, 350, 400, 500 இந்த மாதிரியான விலைக்கு தான் இருக்கும். இருந்தாலும் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக, சைஸில் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. அதனால் ஒவ்வொரு ஸ்டோன்ஸும் கிட்டத்தட்ட 10, 15, 20, 25 இந்த மாதிரியான அளவு கேரட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஸ்டோன் கிட்டத்தட்ட 10,000, 20,000 இந்த மாதிரியான ப்ரைஸும் இருக்கலாம். ஸோ ஒரு ஜெம் ஸ்டோன்ஸை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ப்ரைஸ் கிடையாது. ஸோ இதெல்லாம் இந்த இடத்துல இருக்கிற கொஞ்சம் குறைஞ்ச விலையில் இருக்கிற ஸ்டோன்ஸ் தான். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஸ்டோன்ஸ் எல்லாம் பாக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது சஃபயர், ரூபி, எமரல்டு இந்த மாதிரியான சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் எல்லாம் ப்ரைஸில் அதிகமாக இருக்கும் பெரிய ஸ்டோன்ஸாக இருந்துச்சுன்னா. ஸோ அதில் ஒரு கேரட், 2 கேரட் அந்த மாதிரியான ரொம்பவே சின்னதாக இருக்கிற ஸ்டோன்ஸாக இருக்கும், ரொம்பவே நல்ல ஸ்டோன்ஸ், அதாவது கிட்டத்தட்ட எமரல்டு இந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டேமேஜாக கூட இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போதும் கூட இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு கேரட் 20,000, 30,000, 50,000 இந்த மாதிரியான ப்ரைஸுக்கெல்லாம் போகும். ஸோ அதெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெயின்போ மூன் ஸ்டோன். இந்த ஸ்டோன் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். வெள்ள ஸ்டோனில் நாம் அதை கொஞ்சம் அசைக்கும் போது அதில் நீல நிறமான ஒரு வகையான ஒளி மாதிரி தெரியும். இது பொதுவாகவே ஒரு மூன் ஸ்டோனோட இயல்பு. அதை நாம் ரஃபாக பார்க்கும்போது கட் பண்ண முதல்லையே கூட அதில் அந்த மாதிரியான ஒரு வெளிச்சம், நீல கலர், ஒயிட் கலர் ஸ்டோன்ஸில் கொஞ்சம் நீல கலரான ஒரு லைட் மாதிரி தெரியும். ஸோ இது இதெல்லாம் கட் பண்ண ஸ்டோன்ஸ். இதில் ஒவ்வொரு சைஸும் இருக்குது. இது ஒவ்வொரு சைஸை பொறுத்து ஒவ்வொரு ப்ரைஸில் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 350 ரூபா ஒரு கேரட், 350, 400, 500 ரூபா இந்த மாதிரியான ப்ரைஸில் தான் இதுவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஸ்டோன்ஸ் கிடையாது. ஏன்னா இதில் இன்னும் கொஞ்சம் இங்கே இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக டேமேஜாகவும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கத்தில் ரொம்பவே விலை குறைஞ்ச மாதிரியான சிந்தட்டிக் ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப 100% நேச்சுரலான ஸ்டோன்ஸ் கிடையாது. இந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் எல்லாம் லெப் மேட், அதாவது லெப்பில் வேறே உருவாக்கப்படுற ஸ்டோன்ஸ். அதனால் இதனோட ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிட்ரீன், கார்னட் அண்ட் அமதிஸ்ட் இந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் எல்லாம் ரஃப் ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. 100% கட் பண்ணி பொலிஷ் பண்ண ஸ்டோன்ஸ் இல்லாமல் ரஃப்பான ஸ்டோன்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. அதனோட ப்ரைஸும் அந்தந்த ஸ்டோன்ஸை பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல முழுமையாக கல்ச்சர்ட் பேர்ல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, அதாவது முத்து. இந்த கல்ச்சர்ட் பேர்ல்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஏன் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு கேரட் 200 ரூபா, 300 ரூபா இந்த மாதிரியான குறைஞ்ச விலைக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கல்ச்சர்ட் பேர்ல் அப்படிங்கிறது 100% நேச்சுரலான பேர்ல் கிடையாது. அது இது ஃபேக் பேர்லும் கிடையாது, அதாவது உண்மையான பேர்ல் தான், உண்மையான முத்து தான். இருந்தாலும் இது மனுஷங்களால் உருவாக்கப்படுறது. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஓப்பல் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் இந்த மாதிரியான ஓப்பல் ஸ்டோன்ஸ் எல்லாம் அதனோட குவாலிட்டியையும் அதனோட என்ன வகையான ஓப்பல் அப்படிங்கிறத வச்சு தான் அதனோட ப்ரைஸ் இருக்குது. இந்த இடத்துல இருக்கிற ஓப்பல் எல்லாம் பொதுவாகவே குறைஞ்ச ப்ரைஸில் இருக்கிற ஓப்பல் தான், அதாவது ஒயிட் கலரில் பொதுவாக ஒயிட் ஓப்பல் வந்து அந்தளவு ப்ரைஸ்லலாம் எக்ஸ்பென்சிவாக இருக்காது. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல சிந்தட்டிக் ஸ்டோன்ஸோட ரஃப் ஸ்டோன்ஸ். சிந்தட்டிக் ஸ்டோன்ஸ்னாலே அது வந்து ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டோன்ஸோட ரஃப் கட் பண்ணாத ஸ்டோன்ஸ் எல்லாம் இன்னொரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ஷாப்பில் நமக்கு ஏதாச்சும் ஜெம் ஸ்டோன்ஸ் தேவைன்னா நம்ம அதை எடுத்ததுக்கப்புறமா நம்ம அந்த இடத்துல போய் நமக்கு செக் பண்ணிக்கலாம் எது ரொம்ப நல்ல ஸ்டோன் அப்படிங்கிறத ஒரு லைட்டுக்கு கீழே வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அவங்க அதை நிறுத்தி எத்தனை கேரட் இருக்குது, எந்த அளவு ப்ரைஸ் போகும் அப்படிங்கிறத ஒருவர் வந்து நமக்கு அதனோட ஒரு பில்லை போட்டு தருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம அதை இன்னொரு இடத்துல போய் கொடுத்து அதுக்கான பேமெண்ட்டை பண்ணிவிட்டு நமக்கு ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம்.
அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பிளாக் ஓப்பல். ஓப்பல்ஸ்லேயே ரொம்பவே பெருமதியான ஓப்பல்னால் அது பிளாக் ஓப்பல் தான். அதுலேயும் ரொம்ப டீப் டார்க் பிளாக் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஸ்மோக்கி பிளாக் இல்லைனா பிளாக்காகவே இருந்தாலும் அதிகமான கலர்ஸ் கொண்டு இருந்துச்சுன்னா, அதிகமான கலர்ஸ் அதில் இருந்துச்சுன்னா அதனோட ப்ரைஸ் இன்னும் ரொம்பவே வர்த்தாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இந்த இடத்துல இருக்கிற ஓப்பலில் நமக்கு இந்த ஒரு லொட் இருக்கும், அதில் நமக்கு சூஸ் பண்ணி பிடிச்சதை எடுத்துக்கலாம். இருந்தாலும் இந்த ஓப்பல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ரைஸில் சாதாரணமாக இருந்தால் கூட ப்ரைஸ் கூட வரைக்கும் ஒரு கேரட் கிட்டத்தட்ட 3000, 4000, 5000 இந்த மாதிரியெல்லாம் அந்த கல்லை பொறுத்து போகலாம். அந்த கல்லோட கலர்ஸ், அதுக்கப்புறமா அதனோட சைஸ் இதெல்லாம் பொறுத்து அந்த கல்லோட ப்ரைஸும் போகலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஸ்டோன் எடுத்தாலே கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 20-30,000 இல்லைனா 15-10,000 இந்த மாதிரியான ஒரு ப்ரைஸ் போகும் இருக்கலாம். ஓகே, ஃபைனலாக நம்ம இந்த ஜெம் ஷாப்பில் போய் முழுமையாக பல ஜெம் ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இருந்தாலும் ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியலை. ஏன்னா சஃபையா, ரூபி, எமரல்ட் இந்த மாதிரியான பெருமதியான ஸ்டோன்ஸ் எல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு இங்கே அலௌட் இல்லை. ஸோ அதனால் என்னால் வீடியோஸ் எடுக்க முடியலை. இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் பல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்துருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.